நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலும் கூட பிரதான பத்திரிகைகளின் செய்திகளின் கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு அழகான நாள், திங்கட்கிழமை. உங்கள் அனைவருக்குமே நிதான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் கூட சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகள் மற்றும் ஆங்கில மொழி மூலமான பத்திரிகைகளில் உள்ள செய்திகளின் கண்ணோட்டத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார் ருஷ்டி நிசார். குட் மார்னிங் ருஷ்டி. குட் மார்னிங் ஐஸ்வர்யா. ஐவான் சுபோதாஸ் நக்சு புரிது பார்த்தி அதாத்து சம்பந்தவினே யூ டிவி நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் வடசரான சமகாய் ஈயே தினா புறாவட்ட ரட்டே தொட்டே சிது சிதுவிம்பல சிதுவிம்பல வார்த்தாவான் அப்படி போத்மாருங்க விட விஸ்தராத்மகல பாதிமிட பலாபுரத்துனா சிங்கள சா தமிழ மென்மை இங்கிலீஷி மாத்திய போத் பத்தொல்லி. ஆமாம், தொடர்ச்சியாக ஒரு மனத்தியாலும் எங்களோடு இணைந்து கொண்டு நேற்றைய தினம் நாட்டில் இடம்பெற்ற பல விடயங்களை செய்திகள் மூலமாக தருவதற்காக, அதன் பிரதான பத்திரிகைகளின் செய்திகளின் வாயிலாக தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட பிரதான பத்திரிகைகளான தினகரன், தினக்குரல், வீரகேசரி ஆகிய பத்திரிகைகள் தமிழ் மொழி மூலமான முக்கிய பத்திரிகைகளாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் எடுக்க போகிற பத்திரிகை என்னவென்றால் தினகரன் பத்திரிகையில் உள்ள செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றுவதுதான் மீளாய்வு எல்லை நிர்ணய அறிக்கைக்கு பாராளுமன்ற அனுமதி தேவையில்லை, 2 மாதத்திற்குள் வர்த்தமானி வெளியிட்டால் ஜனவரியில் தேர்தல் சபாநாயகர் கையில் பந்து என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியின் மேலதிக செய்திகளை பார்க்கலாம். மீளாய்வு செய்யப்படும் எல்லை மீள் நிர்ணய அறிக்கை 2 மாதத்துக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்படுமாயின் திட்டமிட்டபடி ஜனவரி முதல் வாரத்தில் மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்த முடியும் என சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலேயே தற்பொழுது பந்து உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதே முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த விடயத்தில். அந்த வகையில் மாகாண சபைகளுக்கான எல்லை மீள் நிர்ணய அறிக்கைக்கு 139 வாக்குகளால் பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதாகவும், இதனால் மாகாண சபை தேர்தல்கள் மேலும் காலதாமதப்படுத்தப்படலாம் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் கேட்டபோதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் குறித்து விளக்கமளித்த அவர், எல்லை மீள் நிர்ணய அறிக்கையை மீளாய்வு செய்வதற்கு பிரதமர் தலைமையில் 5 கொண்ட குழுவை சபாநாயகர் நியமிக்க வேண்டும் எனவும், இவ்வாறு அமைக்கப்படும் குழுவுக்கு எல்லை மீள் நிர்ணய அறிக்கையை மீளாய்வு செய்வதற்கான அதிகாரமே உள்ளதாகவும், இது தவிர வேறெந்த திருத்தங்களையும் அவர்களால் மேற்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீளாய்வு குழுவின் அறிக்கை இறுதிப்படுத்தப்பட்டு ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதும் அவர் அதனை வர்த்தமானியில் வெளியிடுவார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மீளாய்வு செய்யப்பட்ட எல்லை மீள் நிர்ணய அறிக்கை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டிய தேவையில்லை என்றும், அது தற்பொழுது முடிந்துவிட்டதாகவும், ஜனாதிபதி அந்த அறிக்கையை வர்த்தமானியில் வெளியிட்டால் தேர்தல்களை ஜனவரியில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றமை இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த எல்லை நிர்ணய அறிக்கை பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டமையானது நியாயமான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்காக கொண்டது எனவும், மோசடி நிறைந்த விகிதாசார முறைக்கு மீண்டும் செல்ல இடமளிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய முறையில் தேர்தல் நடத்துவது என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் எல்லை நிர்ணய அறிக்கையை மீளாய்வுக்கு உட்படுத்தலாம் என்றும், இல்லாவிட்டால் அது வீணாக காலத்தை இழுத்தடிப்பதற்கான அமைந்துவிடும் எனும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணியாளர் ரோஹன் எட்டியாராட்சி அவர்கள் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது நேரத்தை சரிபார்க்கலாம். நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய பிரதான பத்திரிகைகளின் செய்திகளின் கண்ணோட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியை பார்த்தோம். வீரகேசரி பத்திரிகையிலும் இந்த செய்தி காணப்படுகின்றது. அறிக்கைக்கு 12 பதிலளிக்க உள்ள அரசாங்கம் சர்வதேச சமூகத்துக்கு விளக்கமளிக்கும் நகர்வுகள் தீவிரம் என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 39 கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10 முதல் 28 வரை நடைபெறவுள்ள நிலையில், இலங்கை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள தன்னிச்சையான தடுத்து வைத்தல் தொடர்பான அறிக்கை குறித்த விவாதம் எதிர்வரும் 12 நடைபெற உள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். தொடர்ந்து
தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி இடம் பெற்றுள்ளது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடகிழக்கு வீடமைப்பை பறிக்கிறது கூட்டமைப்பு என்ற வகையிலும் தலைப்பிடப்பட்ட முக்கிய தலைப்பிடப்பட்ட செய்தியாக அது காணப்படுகின்றது. இந்த எங்களுடைய பிரதான பத்திரிகைகளான வீரஹிஸ்திரி, தினக்குரல், தினகரன் ஆகிய பத்திரிகைகளும் கூட இந்த வடகிழக்கு வீடமைப்பு பற்றிய செய்திகள் இன்றைய ஒரு முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. முல்லைத்தீவில் அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் கூறிய அந்த தகவலை இன்றைய ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதே செய்திகளை நாங்கள் வீரஹிஸ்திரி பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீடுகளை கட்டி தருமாறு சம்பந்தினிடம் கேளுங்கள், வீடு கட்டும் பொறுப்பை என்னிடமிருந்து பறிக்குமாறு கோருவது யார், அமைச்சர் மனோ கேள்வி என்ற வகையில் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தி காணப்படுகின்றது. வீடுகளை கட்டித்தாருங்கள் என்று என்னிடம் கேட்பதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் பேச்சாளர் சுமந்திரன் ஆகியோரிடம் தான் அதனை கேட்க வேண்டும் என தேசிய ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. வீடு கட்டும் பொறுப்பை மனோ கணேசன் அமைச்சரிடமிருந்து பறித்தெடுத்து பழைய அமைச்சர் மற்றும் 3 வருடங்களாக வீடு கட்டி கொண்டிருக்கும் அமைச்சர் சுவாமிநாதனிடம் வழங்கிவிடுங்கள் என்று சொன்னீர்கள் என்று சுமந்திரனிடம் கேளுங்கள் எனவும் அமைச்சர் அவர்கள் கூறியுள்ளதான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. நான் ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஆனால் இங்கு வரும்போது ஒரு அமைச்சராக வருவதில்லை, இங்கு மட்டுமல்ல மலையகத்திலும் அதைத்தான் செய்கின்றேன் எனவும் அவர் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இது வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. இதே செய்திகளை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். வடகிழக்கு வீடமைப்பை பறிக்கிறது கூட்டமைப்பு, முல்லைத்தீவில் அமைச்சர் மனோ என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மக்களுக்கான வீட்டு திட்டத்தை என்னிடமிருந்து பிடுங்கி அமைச்சர் சுவாமிநாதனிடம் கொடுக்கும்படி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை கூறியுள்ளதாக அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் பகிரங்கமாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் மகாவித்தியாலயத்தில் தேசிய கலந்துரையாடல்கள், சகவாழ்வு மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சின் நடமாடும் சேவை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளமையும் அங்கு இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளமையும் ஒரு விடயமாக இன்றைய பிரதான பத்திரிகைகளின் செய்தியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய சிங்கள மொழி மூலமான பத்திரிகையிலும் கூட எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றுள்ளது என்பதை பார்க்கலாம். ருஷ்டி வாஷராபி இப்போ சந்தாங்கராதே மத்திவரனை பேத்தி மசஹா எதிரி பலாத் பாலன மத்திவரனை அத்துலு பார்லிமெண்ட் தூய் மேத்தகதி பிரதிஷேபகரன் லபு பலாத் சபா நீர்ன சீமா நீர்ண வார்த்தாவ பார்லிமெண்ட் தேதி சந்தேக சத்தீஸ் நமக்கும் பிரதிஷேபக்கொண்டுள்ள பயணம் சுழுஜாத்தி நியோஜனக்கரண தேசபாலன பாக்ஷன் தரலிச பிரதிஷேபகர் ஐம எக்ஸ் ஜனதா விமுக்தி பெறமுன சந்தே லபா நொதியோன் தி அப்டெயின் த சிச்சுவேஷன் இந்த பார்லிமெண்ட் இவத்தராக் நிமைய ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே அதால யோஜனாவ ஏனாம் வார்த்தாவ பார்லிமெண்ட் சபாகத கருப்பு புத்கலையாவன கிரீடாவத்மக் கிரீடா மத்திய ஃபைசர் முஸ்தபா மஹதாத சந்தே லபா நொதீ சிட்டிமே விசேஷத்தை கண் லபுவா ஏ கொஹம நமுத் லங்காதீப புவத்பதே மே பிலிபந்து விசேஷ வார்த்தாவாக் சந்தாமின ஐஸ்வர்யா ஐதமாய் பரதுனு வார்த்தாவ ஹதன்னகி லக்ஷ திதா திசிய தொலஹ வதுரே லக்ஷ திசிய தொலஹக் வீதாங்க கரலத்தினா ஆசன வசேன் கோட்டி தெகாய் லக்ஷ தொலஹக் ரஞ்சன் கஸ்தூரிதமாய் வார்த்தாக்கரன் லங்காதீப புவத்பதி பார்லிமெண்ட்வேன் பிரதிஷேபகரனு பலாத்சபா சீமானீர்ன வார்த்தாவ சகஸ்கிரிம சந்தா ருபியல் லட்ச திசிய தொலகட அதிக முதலாக் பயக்கரதி அதிபவட்டமாய் அனாரணவி திபென்னே பலாத்சபா மத்தியன கொட்டாச சீமா நிர்ணய கிரிம சந்தா ஜனாதிபதி ஒருவிசின் பத்கன்றத பஸ்தெனுக்குயின் யுத் கமிட்டியை சீலும வியதம் வினுவேன் முதல் பயக்கரதி வினபவ பார்லிமெண்ட் வார்த்தாவ சந்தாங் கருணா இது புத்கல படிநடி கமன் வியதம் செப்பையும் நடத்து சேவா கட்டையுத்து காரியால உபகரண வாகன யந்திரோபகரண முருதுகாங்க வர்தனைய சேவக பூனோகா சர்யா வரதனாதி கட்டைத்து வேணுவேன் மெம முதல வேக்கருன் பவர்த்தமாய் அதால வார்த்தாவை வெடுதுரா சதாம் வண்ணி இது பலமு கோமது வெடுதுரா எஹி சதாம் வர்ண ஆக்கார சிமானிரன வார்த்தாவை கமிட்டுவை கட்டி சந்தா புனராவர்த்தன வீதம் வசியம் ருபாய் லட்சம் எக்கசிய ஹத்தராக்து பிராக்தன வீதம் வசியம் ருபாய் லட்சம் எக்கசிய தாசியாக்த பாண்டாகாரின் வெண்கருதி திபினவா பலாசபா மெத்தர்ன கொட்டாச சீமா நிர்ணயிக்கும் சந்தா ஜனாதிபதி ரவசின் திதாஸ் தாத்தே அக்டோபர் மச ஹத்தரணி தின பலாசபா சீமா நிர்ணய கமிட்டி பத்கல தர விஷ்ராமிகு மினும்பதி கனகரத்ன நவலிங்கம் மகதாகி பிரதானித்து இம கமிட்டிய சிசி சாமாஜிக்கேன் மகாபங்கே விஷ்ராமிக சககார அதிபதி ஆச்சாரிய அனுலா டயஸ் பண்டாரநாயக மகாச்சாரிய எஸ் எச் ஹிஸ்புல்லா மகாச்சாரிய சங்கார விஜயசுந்தரன்
විශ්‍රාමික සහකාර මැතිවරණ කොමසාරිස් ප්‍රේමතිලක සියදෙන මහත් මහත්වරුන් තමයි මේ කමිටුවේ ඉදිරිපත් වෙලා අදාළ කමිටුව වාර්තාව හැදුවේ. ඒ කොහොම නමුත් මෙහිදී ලක්ෂ 212ක් වියදම් කරලා අදාළ වාර්තාව හදලා සභාගත කරපුවාම ඒක ප්‍රතික්ෂේප වෙනවා. ඒක ප්‍රතික්ෂේප කරන්නේ අගමැතිවරයා. ඒ විදිහට තමයි තවත් පොතක් වාර්තා වන්නේ. ඉතින් බලමු මේ පිළිමත් අපි වැඩි විස්තර ප්‍රතික්ෂේප කරන්නේ කොහොමද, මොනව හේතුවක් මරද ඒක ප්‍රතික්ෂේප කරන්නේ කියලා. ඒ තමයි මේ තියෙන්නේ ලක්විය පුවත්පතේ සම්බන්ධ වාර්තාවන ආකාරය. ජනපතිගේ යෝජනාව පරදවු අගමැති ඉවත් කළ යුතුයි. මහින්ද රාජපක්ෂ මහතා ජයසූරිය උඩුගමර වාර්තා කරන්නේ පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කළ පළාත් සභා සීමා නිර්ණය කිරීමේ පනත පරාජය කිරීමට මුළු අගමැති රනිල් වික්‍රමසිංහ මහතාගේ දුරෙන් ඉවත් කිරීමට ජනපති කටයුතු කරනවාදයි ශ්‍රී ලංකා නිදහස් පාක්ෂිකයෝ බලාගෙන සිටින බවට තමයි මහින්ද රාජපක්ෂ මහතා වාසා තිබෙන්නේ. පාර්ලිමේන්තුවේදී ආණ්ඩුව ඉදිරිපත් කරන පනතකට විරුද්ධ වීම පාර්ලිමේන්තුවේ නියෝජනය කරන විපක්ෂයේ කාර්යභාරයක්. නමුත් රටේ නායකයා ලෙස ජනාධිපතිවරයා ඉදිරිපත් කළ පනතක් පරාජය කරන්න ඒ රජයේ අගමැතිව මූලික වෙනවා නම් ඒක බරපතල තත්ත්වයක්. ඒ පනත පාර්ලිමේන්තුවේ පරාජය කරලා දැන් අගමැතිගේ ප්‍රධානත්වයෙන් කමිටුවක් පත් කරලා ඒ පිළිබඳ තීන්දුව ගන්න නියමිතව තිබෙනවා. මේ සිද්ධ වෙන දේ දිහා ලෝකෙම බලාගෙන ඉන්නවා. මේ රටේ නායකයාට එරෙහි වෙන්න අගමැති පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් මෙහෙවනවා. මේ නිසා ජනාධිපති අගමැතිට එරෙහිව ඔහු ධූරයෙන් ඉවත් කරනවාද කියලා රටේ බහුතර ජනතාව බලාගෙන ඉන්නවා. අපි විශ්වාස කරනවා තමන්ට ඡන්දය දුන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ පාක්ෂයන්ගේ අභිමානය ආරක්ෂා කිරීම සඳහා පියවරක් ගනිමි කියලා. මේ විදිහට මේ ආණ්ඩුවට හවුලේ තවදුරටත් ඉදිරියට යන්න බෑයිද මහින්ද රාජපක්ෂ මහතා ඊයේ ලක්විය පුවත්පත තමයි මේ විදිහට පවසා තිබෙන්නේ. ඉතින් කොහොම නමුත් මේක දැන් මේ සභා මේක වාර්තාව ඉදිරිපත් කළා හෝ නැතා හෝ සම්මත කරන ලැබුවා හෝ ප්‍රතික්ෂේප කරන ලැබුවා හෝ මැතිවරණය කොහොමත් පාත් වුණා කියලා තමයි වාර්තාවන්නේ. ඒත් එක්කම ඩේලි මිර පුවත්ම ඉදිරි තමයි වාර්තා කරන්නේ රිජෙක්ටඩ් ඩිලිමිටේෂන් රිපෝට් ස්පෙන්ට් 21.2 million rupees, a total of 21.2 million had been spent in the process of creating the provincial council delimitation report, sources revealed yesterday. Report handed over to Minister Faiza Mustafa on February 19. Minister presented the report to the parliament on March 6, rejected by parliament on Friday, August 24th. ඉතින් මෙච්චර විශාල ප්‍රමාණයක් වැය කරලා මොකද්ද අන්තිමේට අපිට ලැබුණේ? ඓශ්වර්ය ඒත් එක්කම ඩේලි නිවුස් පත්පතේ ඒ සම්බන්ධව තවත් පොතක් තිබෙනවා. Elections Commission Chairman says PC elections in January provided revised delimitation committee report gazetted within next 2 months. Speaker to appoint 5-member committee presided by Prime Minister. Provincial council election could held as early as first week of January provided the revised delimitation committee report in gazetted by President Maithripala Sirisena. In the next 2 months, Election Commission Chairman Mahinda Desapresinse report of the delimitation committee for the delimitation of the electorates in provincial council was not approved by the parliament yesterday. Desapree explained that the speaker has to appoint a 5-member committee presided by the prime minister to revise the delimitation committee report and added that the committee had powers only to revise the report and cannot make any other amendments. Meanwhile, the speaker, with the consent of the party leaders, will nominate the 5-member committee in the next few days. Speaker said to media spokesperson, in addition to the Prime Minister, the other members to be appointed to the committee will be intellectuals who are non-politicians knowledgeable in the field. Sources close to Jayasu say the Speaker has already recommended 4 members to the committee and his office was now in the process of seeking their individual consents. Desapriya meanwhile say the Northern Provincial Councils would be dissolved on October 25th if the amendments are made and the revised document is gazetted within 2 months. The Election Commission could call for nominations by the end of October. උතුරු පළාත් සභාව කොහොම නමුත් ඔක්තෝබර් මාසේ 25 විස්තරා හැරීමට බලාපොරොත්තු වෙනවා කියලා තමයි මේ තියෙන කොමසාරිස් මහින්ද දේශප්‍රිය මහතා හිදී ප්‍රකාශ කරලා තිබෙන මාධ්‍ය අමතමින්. ඒතරක් නෙමෙයි මේ සම්බන්ධව දැන් අපි පෙර කියූ පරිදි කමිටුවක් පත් කරලා ජනාධිපතිවරයා විසින් ආණ්ඩුව විසින් ගෙන ලැබූ මෙවැනි වාර්තාවක් පාර්ලිමේන්තු සභාගත කිරීමෙන් අනතුරුව ආණ්ඩුවම නියෝජනය කරන අග්‍රාමාත්‍යරයා මෙය පරාජය කිරීමට නූල් සූත්‍ර කුමන්ත්‍රණ කරා කියලා තමයි පුවත්පත් වල වාර්තා වන්නේ. ඉතින් එහිදී ප්‍රතික්ෂේප කරගෙන පස්සේ අගමැතිවරයාගේ මූලිකත්වයෙන් තවත් කමිටුවක් පස් වෙනකන් පත් කරගෙන අපි සාකච්ඡා කර පිළිබඳ කෙටි විරාමයකින් අනතුරුව
நியூஸ் அவர் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். பிரதான பத்திரிகைகளின் செய்திகளின் கண்ணோட்டத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் சிங்கள மொழி மூலமான பத்திரிகையில் பார்த்தது போல பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய செய்திகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் கூட பலவாறான கோணங்களில் இடம்பெற்றுள்ளதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் மைத்ரி ரணில் சந்திப்பு என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. ஆளும் கூட்டணியும் பிரதான பங்காளிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் கடந்த வியாழன் இரவு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அந்த வகையில் தோற்கடித்தது ரணில் அல்ல என்ற வகையிலும் தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது. பதவி விலகப் போவது யார், மைத்ரியா ரணிலா என்ற வகையிலும் ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கையை அரசாங்கத்தில் உள்ளவர்களை தோல்வியடைய செய்வார்களா, ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தும் பிரதமர் உட்பட அமைச்சரவையை பதவி நீக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணி ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ள அதே வேளை ஜனாதிபதியால் பிரதமரையும் அமைச்சரவையையும் பதவி நீக்க முடியாவிட்டால் அது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கே ஆபத்தாக எனதும் எச்சரித்துள்ளதாக செய்தியாக அது காணப்படுகின்றது. தொடர்ந்து மைத்ரியை பிரிய ரணில் தயாரில் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தெரிவித்துள்ள வாரான ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. இந்தியாவா சீனாவா ரணில் முடிவு செய்வார் என்ற வகையிலும் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்தி காணப்படுகின்றது. சீனாவில் வடக்கில் 40,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டம் இதுவரை நிறுத்தப்படவில்லை என்றும் இதனை இந்தியாவா அல்லது சீனாவா முன்னெடுக்கும் என்பதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை முடிவு செய்வார் எனவும் மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் வடக்கு அபிவிருத்தி அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. வீரஹெசிரி பத்திரிகையிலும் இந்த செய்திகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இவ்வாறான செய்திகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பற்றி இடம்பெறும் இடத்து தினகரன் பத்திரிகையிலும் ஒரு செய்தி காணப்படுவதுதான். வியட்நாமில் இன்று இந்து சமுத்திர மாநாடு ஆரம்பம், பிரதமர் ரணில் இன்று உரை என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. புகைப்படத்துடன் கூட்டநாடு செய்தியாக இந்து சமுத்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஹனோய் நகரை சென்றடைந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அங்கு காட்சியளிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வியட்நாம் ஹனோய் நகரில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள இந்து சமுத்திர மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை இடம்பெறவுள்ளதுடன் இலங்கையின் சார்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இம்மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 4:30 மேற்படி மாநாடு ஆரம்பமாக உள்ளதாகவும் இம்முறை பிராந்தியத்தின் புத்தாக்கத்தை கட்டியெழுப்புதல் என்ற தொனிப்பொருளில் இம்மாநாடு இடம்பெறவுள்ளதுடன் இம்மாநாட்டில் இந்து சமுத்திர வலயத்தின் மூலோபாயம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் இங்கு கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாட்டிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று உரையாற்ற உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இன்றைய சிங்கள மொழி மூலமான பத்திரிகையில் அவ்வாறான செய்திகள் இடம்பெறும் என்பதை. ருஷ்டி ஓபியும் குரும அவதானே மீளங்கிட்ட திவாயின புவத்பத்தை பிரதான பூதாக் தேசியத்தமாய் டெண்டர் நேத்துவ விதுலிய மிலதி கனிமின் லங் வீமட்ட லங்கா விதுபல மண்டல கோடி ஹாரசிய பணஸ் ஹாய்க பாடுவாக் ரசி வீரசிங்க வார்த்தாக்கரான கிசிந்து டெண்டர் கெந்தவிமிகின் துறவ பௌத்கலிக டீசல் பலாகாரின் விதுலிய மிலதி கனிமின் லங்கா விதுலிபல மண்டலிட்டு ருபேல் கோட்டி ஹாரசிய பணஸ் ஹாய்கின மில்லியன ஹாரதாஸ் பன்சிய ஹெட்டாக் பமன பாடுவாக் தரிமல சிதுவித்துமின் பௌர்த்தமாய் அதால திவாயின புவத்பத்தின் වාර්තා කරන්නේ ඉතින් අපි අවධානය යොමු කරමු වැඩිදුරටත් අදාළ පොත දෙසට ඒ තමයි මේ විදිහට තමයි වාර්තා වන්නේ අතුල් පිටුවේ ලංකා විදුලි බල මණ්ඩලය හදිසි අවස්ථාවකදී විදුලිය මිලදුම් ගලවන පෞද්ගල ඩීසල් බලාගාර වන්නේ එස් ඇම්බිලිපිටි ඒෂියා පවර්ස එස් මාතරණ බලාගාරය ලංකා විදුලි මණ්ඩලය මේ පෞද්ගලික විදුලි බලාගාර සමිතිය කරගත් ගිවිසුම් වලට අනුව බලාගාර ඉදිකිරීමට වැය වූ සමස්ත ආයෝජන මුදල මණ්ඩලය විසින් ගෙවිය යුතුයේ ඒ අනුව එස් ඇම්බිලිපිටි බලාගාර ආයෝජ්‍ය මුදල වන ඩොලර් මිලියන 18ද ඒෂියා පවර් ආයෝජන මුදල වන ඩොලර් මිලියන 40ද එස් මාතර ආයෝජන මුදල වන ඩොලර් මිලියන 22ද මෙවිනට මණ්ඩලය සම්පූර්ණයෙන් ගෙවා ඇත. එසේ ආයෝජන මුදල් ගෙවා තිබෙදී කිසිදු ටෙන්ඩර් කැඳවීමකින් තොරව පැරණි ගිවිසුම් මත මෙම බලාගාරවලින් විදුලිය මිලදී ගැනීමට ලංකා විදුලි බල මණ්ඩලය ගිවිසුම් වලට එළඹ තිබේ. 2018 අප්‍රේල් මාසයේදී විදුලි බල මණ්ඩලය සහ ඇම්බිලිපිටි බලාගාර අතර වසර 3ක කාලයක් සඳහා විදුලිය මිලදී ගැනීමට ගිවිසුමට එළඹ තිය අතර ඒ සඳහා මණ්ඩලය එස් බලාගාර ආයෝජන සඳහා ගෙවන මුළු මුදල රුපියල් මිලියන 2736ක් වනවා.
එයනුව 2016 වසරේ සිට වසර පහක් සඳහා මණ්ඩලය ඇසැම්බලි පිට බලාගාරයේ ආයෝජන වීදම් වශයෙන් රුපියල් මිලියන 4560ක් ගෙවන් ලබන්නේ 2015 වසරේ බලාගාරයේ සමස්ත ආයෝජන මුදලම ගෙවා තිබියදී. ඉදිරියේදී ලංකා විදුලි බල මණ්ඩලය ඒෂියා පවර් සයිස් මාධ්‍යන ඩීසල් බලාගාර සමගද ගිවිසුම් වලට එළඹීමට සූදානම් සිටින අතර එසේ ගිවිසුම් ගත වුවොත් මණ්ඩලයට රුපියල් මිලියන 9120ක පමණ පාඩුවක් දැරීමට සිදු වන බව බලශක්තිය විශේෂඥයෝ පවසන බවට තමයි ලංකාදීප අසමෙන් දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. ඉතින් මේ බලාගාර වලට කරන ගිවිසුම් වලින් 80 කෝණ මුදලක් ඩොලර් වලින් ගන්නයි කරන බවින් විනිමය අනුපාතය අව ප්‍රමාණ වීමේ අවාසියද ලංකා විදුලි බල මණ්ඩලයට දැරීමට සිදු වෙනවා. එසේ ඇඹිලි පිට ඩීසල් බලාගාරයේ විදුලිය මිලදී ගැනීම සම්බන්ධයෙන් මෙවිට කෝප් කමිටු හමුවේ පරීක්ෂණ සිදු කරන අතර විගණන කාධිපතිරා විසින් විගණන පරීක්ෂණ සිදු කරන බවට තමයි අදාළ දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. ඉතින් අපි අවධානය යොමු කරන තවත් පුවතක් දෙසට දිවයින පුවත්පතේ ඒ තමයි TNA සහාය දෙද්දී ජනාධිපති කාර්ය සාධක බලකායට විගී විරුද්ධ වෙයි. ඒ විදිහට තමයි දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. බලමු වැඩිදුර අවධානය යොමු කරලා. එනම් විග්නේශ්වරන් මහතාගේ අදාළ සිදුවීම තමයි මෙහිදී වාර්තා කරන්නේ. ඉතින් ඒ පිළිබඳ අපි අවධානය යොමු කරන විට අපට දක්නට ලැබෙනවා මේ මහතා කොහොමද මේ සම්බන්ධව අවධානය මොන ආකාරයෙන්ද මේ ඉදිරි යොමු කරන්නේ. TNA සහ අනෙකුත් පක්ෂයන් වල නොයෙකුත් සම්බන්ධතා සාවුන් එකවන්ව කටයුතු කිරීමෙන් උතුරු නැගෙනහිර පළාත් සභාවට එක්වන්ව කටයුතු කිරීමට බලාපොරොත්තු වෙන තමයි අදාළ පොත වාර්තා කරන්නේ. ඉතින් ජනාධිපති කාර්ය සාධක බලකායට විගී විරුද්ධ වෙයි. දේශින රතුගමගේ උතුරු නැගෙනහිර පළාත් සංවර්ධනය කිරීමට ජනාධිපතිරා විසින් පිහිටුවා ඇති ජනාධිපති කාර්ය සාධක බලකායට සහාය දීමට දෙමළ ජාතික සන්ධානය තීරණය කොට තිබේ. මේ පිළිබඳ තීරණයක් ගැනීම සඳහා ආර් සම්බන්ධන් මන්ත්‍රීවරයාගේ ප්‍රධානත්වයෙන් පැවති සාකච්ඡාවකදී කළ විමසීමේදී ඊටත් අදින්ම විරුද්ධ වී ඇත්තේ උතුරු පළාත් ප්‍රධාන අමාත්‍යරයා පමණක් බව දෙමළ ජාතික සන්ධානයේ මන්ත්‍රීවරයා පවසලා තිබෙනවා. උතුරේ අර්බුදයේ ස්ත්‍රීද ජේසපාලන විසුමක් හිමි කර දෙනතේ කිසිදු සංවර්ධන කාර්යාංශයකට හෝ කමිටුවකට නොවන ලෙසට උතුරු මහඇමති සීවි විග්නේශ්වරන් මහතා දෙමළ ජාතික සන්ධානයේ නායක විපක්ෂ නායක ආර් සම්බන්ධන් මහතාගෙන් මීට පෙර ලිඛිත ඉල්ලීමක් කර තිබුවා අපිට දක්නට ලැබුණා. ඉතින් දේශපාලන විසුමක් ලැබෙන තාක් දෙමළ දේශපාලන නියුතියම වන ඔවුන් රජයේ කිසිදු කමිටුවකට හෝ කාර්යාංශයකට සම්බන්ධ නොවීමට ප්‍රතිපත්තිමය තීන්දුවක් ගෙන තිබෙන බවත් එය සැලකිල්ලට ගනිමින් දෙමළ ජාතික සන්ධානයේ මෙම කාර්යාංශය එක්වීම ප්‍රතික්ෂේප කළ යුතු බවත් මහමතිවරයා සීලිපියේ හිදී වැඩිදුරටත් සඳහන් කර තිබෙන බව තමයි දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. ඉතින් කොහොම නමුත් උතුරු මහමතිවරයාගේ මේ ඉල්ලීම සම්බන්ධයෙන් දෙමළ ජාතික සන්ධාන නායක විපක්ෂ නායක ආර් සම්බන්ධන් මහතාගේ ප්‍රධානත්වයෙන් පාර්ලිමේන්තු පීඨ විපක්ෂ නායක කාර්යාලයේදීම සංවිධානයේ සන්ධානයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කණ්ඩායම රැස්ව සාකච්ඡා කළ අතර විග්නේශ්වරන්ගේ ක්‍රියාකාරය මෙහිදී උන් දැඩි දේශ දෝෂ දක්ෂණය ලක් කර තිබෙන බව තමයි දිවයින පුවත්පත වැඩිදුරටත් වාර්තා කරන්නේ. යුද්ධයේ නගතිරපත් උතුරු නැගෙනහිර පළාත්වල සංවර්ධන කටයුතු බොහොමයක් සිදු යුතු බවත් ඊට අමතරව ආරක්ෂක හමුදාව යටතේ ඇති දෙමළ ජනතාවගේ ඩම් නිදාස් කර ගැනීම එම පළාත්වල නව සිංහල ජනාවාස පිහිටුවීම ඇතුළු ගැටළු රසක්ම නිරාකරණය කර ගැනීම අරමුණින් මෙම ජනාධිපති කාර්යාංශයේ පිහිටුවා ඇති බවත් මේ නිසා දෙමළ ජාතික සන්ධානයේ මෙකී කාර්යාංශ අනිවාර්යයෙන්ම සහභාගී වූ බවත් කිවෙන ඔහු විග්නේශ්වරන්ගේ ඉල්ලීම ප්‍රතික්ෂේප කර තිබෙනවා. උතුරු නැගෙනහිර පළාත් සංවර්ධන කිරීමේ ජනාධිපති කමිටුවේ මීළඟ රැස්වීමට එක්වන ලෙසද ජනාධිපති මන්ත්‍රීපාල සිරිසේන මහතා විසින් කරන ලද ඇරීම පිළිගනිමින් එහා එක්වීමට දෙමළ ජාතික සන්ධානය තීරණය කර තිබෙන බවත් දිවයින පුවත්පතෙහිදී වැඩිදුරටත් වාර්තා කරන්නේ. ඉතින් බලමු සිලෝන් ටුඩේ පුවත්පත ඒ සම්බන්ධ මොන වගේ ආකාරයට වාර්තා කරන්නේ. ටාගටින් NPC පොල්ස් නෝත් ප්‍රොවින්ෂියල් කවුන්සිල් පොල්ස් විගී ලෙඩ් නිව් ටමිල් කෝලිෂන් ලයික්ලි බයි ආනන්ද Palak Idnar, a new coalition on the Tamil political front led by Northern Chief Minister C.B. Vigneshwaran is likely to emerge, targeting the next Northern Provincial Council election in the backdrop of efforts being taken to patch up the differences between the Tamil National Alliance lead R. Sambandhan and the Northern CM. A new coalition is likely to emerge with the Tamil People's Council TPC, co-chaired by Chief Minister Vigneshwaran, which was formed 2 years ago, expected to play a key role in forming it. එනම් උතුරු සහ නැගෙනහිර පළාත් ඉදිරි මැතිවරණයේ පැවැත්ම නිමිති වන පළාත් පාලන මැතිවරණයට මැතිවරණයේ උතුරු සහ නැගෙනහිර පළාත් දෙකේම බලය අත්පත් කර ගැනීමට දෙමළ ජාතික සන්ධානය ඇතුළු අයිටක් තමිල අරස කච්චි සහ අනෙකුත් පළාතේ සිටින ප්‍රාදේශීය දෙමළ පක්ෂ නියෝජන කරන දෙමළ ජාති නියෝජනය කරන පක්ෂයන් එකවන්ව පොදු සලකුණක් යටතේ තරඟ කරමින් බලය
అలాగే మృతుర్సా నగిన పలత్ ప్రజాతాంత్రిక వ్యూహ మార్గిన మతివర్ణే మార్గిన్ మతివనది జాగ్రహకర గనిమిట ఓన్ బలే అల్లాగనిమిట ఏకావన్న సహయోగివ కడుతు కిరీమిట ఓన్ సుదానమి సాకచాగర మిసిన బవర్తమై అదాల పోత్పత వార్తా కరన్నే ఇత అవి యోము కర్ము తవత్ అవదానయ దివాన పోత్పతి తవత్ ప్రధాన పోతక్ దశ తమై టిక కాలేక అపిట అసీమిట నొలబీమిట తిబుణు పోత్ ఎనం పాతాలే సంబంధ పోత్ ఓ ఎత్తికమ అపి යලිත් සම්බන්ධමු මෙම කෙටි විරාමයෙන් අනතුරුව. යලිත් ඔබ සම්බන්ධනේ YouTube News Hour News and News Plus වැඩසටහන සමගයි යොමු කරමු අවධානය දිවයින පුවත්පතේ ප්‍රධාන ශීර්ෂ පාඩයක් විසිරේ තමයි අපි තිනක් ගණනාවක් පුරාවට සතියක් විතර කාලයක් ඇතුළත මේ සම්බන්ධ කිසිදු පොතක් වාර්තා වුණේ නැහැ. නමුත් පොත් වාර්තා ඇති වැඩි අවධානය යොමු කිරීමට අවශ්‍ය ලෙස නම් විශේෂ පොතක් වාර්තා වුණේ නැහැ. නමුත් අද වාර්තා වෙනවා ඊයේ සිදුවෙච්ච සිදුවීමක්. මදුෂ්කේ ගෝලියෙකුගේ බෙරිඳට මාලිගාවත්තේදී වෙඩි තබා මරයි. ප්‍රදීප් ප්‍රසන්න සමරගොන් තමයි වාර්තා කරන්නේ. මේ වෙනිදා ඩුබායි රටේ සිටින ප්‍රබල මද්‍රව්‍ය ජාවාරම් කරුවකන මදුෂ් නමත්තා සමග සමීපව කටයුතු කරන පුද්දිලිගේ බෙරිඳට ඊයේ 26 වෙනිදා සවස 6ට පමණ මාලිගාවත්ත ජුම්මා මස්ජිද් සන්ධියේ ලොන්ඩරි ආසනයේදී මිලිමීටර් 9 වර්ගයේ කුඩා පිස්තෝලයකින් වෙඩි තබා ඝාතනය කර තිබෙන බවට තමයි දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. ඉතින් බලමු මේ සම්බන්ධව අනෙකුත් පුවත්පත්වලත් කොහොමද වාර්තා කරන්නේ, මොන ආකාරයෙන්ද මේ සම්බන්ධ වැඩි විස්තර සඳහන් වෙලා තිබෙන්නේ කියලා. ඒ තමයි මේ පාතාල සිදුවීම් එක දිගටම ලංකාවේ සිදුවීමට වාර්තා වුණා ඓශ්වර්ය. නමුත් එක පාරටම පොඩි අඩුවීමක් සිදුනා. ඒ කොහොම නමුත් නැවතත් හිසේ සීමේ තත්වයක් තමයි මේ වාර්තා වෙලා තිබෙන්නේ. නමුත් කාන්තාවන්ට වෙඩි තබා ඝාතනය කිරීමේ ප්‍රවණතාවයක් තමයි මේ මෑතකදී මතුවලා තිබෙන්නේ. මේක ඉතාමත් බරපතල ප්‍රශ්නයක්. එනම් කාන්තාවන් පාතාල ලෝකයට සම්බන්ධද නැද්ද කියනොත් කාන්තාවන් වෙඩි තබා ඝාතනය කරන්නේ ඇයි? කාන්තාවන්ට වෙඩි තබා ඝාතනය කරන වයස 31ක් හිටපු පාතාල ලෝක සම්බන්ධ ක්‍රියාකරුවෙකුගේ බිරිඳක් කියලා තමයි දිවයින පුවත්පත වාර්තා කරන්නේ. ඉතින් අපි පොඩ්ඩක් අවධානය යොමු කරමු වැඩි විස්තරයේ සම්බන්ධ. මොකද කිව්වොත් රටේ හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ මහතාද මේ සම්බන්ධ වැඩි අවධානය යොමු කරමින් ප්‍රකාශයක් පවසලා තිබ්බා. ඔහු යතුරුපැදිකින් පැමිණි දෙදෙනෙකුම අයකු විසින් මේ වෙඩි තැබීම සිදු කර ඇතැයි හෙළිවූ බව මාලිගාවත පොලිසිය පවසනවා. වෙඩි තැබීම බරපතල තුවාල ලබා සිටි කාන්තාවක් පොළොන්නරුව ජාතික රෝහලට ඇතුළත් කිරීමෙන් පසු මෙගොස් තිබෙනා මෙලෙස ඝාතන ලක් ඇත්තේ කොළඹ 10 මාලිගාවත පෙදෙසේ පදිංචි සිටි සිත්ති රිනෝසා නැමති 33 විදිරි කාන්තාවක කිසා විදිහ තමයි වාර්තා කරන්නේ දිවයින පුවත්පත. මාලිගාවත මද්‍රව්‍ය ජාවාරම් කරවකු කංචියානා ඉම්රාන් නැමත්තාගේ පළමු විවාහක බිරිඳවත් ඔහු මේ වෙනිදා ඩුබායි රටේ සිටින ප්‍රබල මද්‍රව්‍ය ජාවාරම් කරවකන මදුෂ් නැමත්තා සමග සමීපව කටයුතු කරන බවත් හෙළිදරයි එළිවෙනා ජ්‍යෙෂ්ඨ පොලිස් නිලධාරියෙක් තමයි දිවයින පවසා තිබෙන්නේ. මත්පුරු ජාවාර සම්බන්ධයෙන් පවතින ආරවුලක් මත ප්‍රතිවිරුද්ධ පාර්ශ්වයන් විසින් මෙම අපරාධ සිදු කරන්න තිබෙන බවට තමයි එදී වාර්තා කරන්නේ. ඉතින් කොහොම නමුත් මත්වදුරින් රට බිලිගෙන තිබෙන තත්ත්වයක තමයි මෙම ඝාතනයත් වාර්තා වෙන්නේ. ඒ විතරක් නෙමෙයි පාතාල ලෝකයේ නමගිය චණ්ඩියන් හිටියා. නමුත් මේ අලුත්ම ක්‍රමයක් එනම් ඉන්දියාවේ ප්‍රබල අපි දන්නවා DI ගෲප් එක සම්බන්ධ නම් දවුද් ඉබ්‍රාහිම්ගේ ගෲප් එක සම්බන්ධව ඔව් වගේම ඩුබායි රටේ සිට නම් විදේශයන් සිට රටේ අභ්‍යන්තර පාතාල ලෝකයේ මද්‍රව්‍ය ව්‍යාපාරයේ මෙවන ආකාරයට තමයි මේ පාතාල ලෝකයේ මදුෂ් කියන පුද්ගලයා නැගියෙමින් මෙවැනි පාතාල ක්‍රියාකාරකම් සිදු කරන් යන්නේ. ඉතින් ඊළඟට අපි අවධානය යොමු කරන තවත් පුවතක් දෙස්ලිය තමයි පාකිස්තාන ජනාධිපතිතුමා රාජ්‍ය නිලධාරීන්ට ගෝනේදී පළමු පන්ති තහනමක්. ජනාධිපතිවරයා ආගමතිර සහ සියලු රජයේ නිලධාරීන් විදේශ සංචාරලිදීමේදී රජයේ මුදලින් පළවෙනි පන්තියේ ගුවන් තහනම් කිරීමට පාකිස්තාන නව ආණ්ඩුව තීරණය කර තිබෙන බවට තමයි එහිදී වාර්තා වන්නේ. බලමු පොඩ්ඩක් ඒ පිළිබඳ ඉම්රාන් ඛාන් නම් පාකිස්තානට පත් වූ නව පාකිස්තාන අග්‍රාමාත්‍යවරයා මොන වගේ ක්‍රියාමාර්ගද ගෙන තිබෙන්නේ කියලා. ඉම්රාන් ඛාන්ගේ නායකත්වයෙන් යුත් කැබිනට් මණ්ඩල රැස්වූ අවස්ථාවේදීම තීරණය ගෙන තිබෙනා නායකයන්ට සහ නිලධාරීන්ට සිය අභිමතය පරිදි රාජ්‍ය මුදල් පරිහරණය කිරීම තහනම් කිරීමද කැබිනට් හමුවේදී තීරණය තිබෙනවා. එනවා පාකිස්තාන ජනාධිපතිවරයාට අගමැති රටතුළු නායකයන් සහ සියලු රාජ්‍ය නිලධාරීන්ට ගුවන් ගමන්වලදී පළවෙනි පන්තියේ ගමන් කිරීම තහනම් කර තිබෙන ඉම්රාන් ඛාන් මහතා පසුගිය සතියේදී පාකිස්තානයේ නව අග්‍රාමාත්‍යලා සහ දිවුරුන් දුන් අතර රාජ්‍ය විවදම් සීමා කරන අනවශ්‍ය විවදම් කපාහරණ ප්‍රතිපත්තියක්
අනුගන්නය කරද වයි එදී ප්‍රකාශ කර තිබෙන්නේ. ඉතින් අපි දැක්ක මේ පුවත් ඉතාමත් විශේෂ පුවතක්. අපේ රටේ ඉන්දියාවේ පකිස්තානයේ නව අග්‍රාමාත්‍ය රජීව් වේදන් කපා හැරීමට උත්සාහ කරනවා. ඉතින් පසුගිය දවස සමාජාල මාධ්‍ය ඔස්සේ පළවලා තිබ්බා. එනම් හොරකම් කරපු මුදල් පසුගිය පකිස්තාන රජයේ රාජ්‍ය නිලධාරීන් හෝ දේශපාලක විසින් හොරකම් කරපු මුදල් පිළිබඳව කිසිවකු තොරතුරු ලබා දෙන්නේ නම් ඔහුට අදාළ හොරකම් කරපු මුදල් රාජසන්තය කිරීමෙන් පසු අදාළ මුදල් වෙනි 10%කෝ 20ක කොමිෂන්යක් ලබා දෙනවා කියලා පස්පතල වාර්තා කර තිබෙන මේ පිළිබඳව ඉම්රාන් ඛාන් මහතා ප්‍රකාශ කරපු ලෙස තමයි නොයෙකුත් මාධ්‍යන්න පළවී තිබුණේ. ඉතින් ලක්විම පුවත්පතේ තවත් පුවතක් තමයි ඥානසාර හිමිට සමාවිල්ලා ඇමති ජනපති හමුවට. බොදු බලසේනා සංවිධානයේ මහලේකම් ගලගොඩාත්තේ ඥානසාර හිමිට පොදු සභාවක් සමාවක් ලබා දීමට හැකියාවක් දැයි විමසීමට ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා සමග පෞද්ගලික සාකච්ඡා කරන බව බුද්ධ ශාසන අමාත්‍ය ගාමිණී ජයරික්ම මහතා තමයි ලක්වින පවසා තිබෙන්නේ. ඉතින් කොහොමද මේ ඥානසාර හාමුදුරුවන් නිලයට ගියන්නේ කියන එකත් එක්කම තමයි පසුගිය දවස්වල පුවතක වාර්තා වුණා මානහිමිකම් කොමිසම් විසින් ජාත්‍යන්තර ජිනීවා කොමිසම් විසින් ලංකාව පිළිබඳ වාර්තාවක්ද යාලා තිබේ. එනම් ජනාධිපති සමාව ලබා දීම පිළිබඳව නිසි නීති සම්පාදනය කරන ලෙස, ඒ කියන්නේ කොහොමද ලබා දෙන්නේ කියන එක. ඒක හුදෙක් මේ ඥානසාර ස්වාමින් වහන්සේගේ ගැටලුවත් එක්කම තමයි අදාළ යෝජනා එළියට එන්නේ. ඉතින් ඒකත් ගැටලු සහගත තත්ත්වයක් විදිහට තමයි අපට පවසන්න පුළුවන්. තවත් පුවතක් අයිශර විශේෂ පුවසක් නීතියේ ආධිපත්‍ය වාර්තාවේ ලංකාවට උසස් වීමක්, දකුණු ආසියානු කලාපයේ දෙවන ස්ථානය, ලෝක යුක්තිය පිළිබඳ ව්‍යාපෘති නම් වර්ල්ඩ් ජස්ටිස් ප්‍රොජෙක්ට් විසින් 2017-18 වසරෙන් එළි දක්වන ද නීති ආධිපත්‍යද රූල් ඔෆ් ලෝ ඉන්ඩෙක්ස් වාර්තාවන ශ්‍රී ලංකා රටවල් 113 අතරින් 59 ස්ථානට පැමිණ තිබෙන බවට තමයි වාර්තා කරන්නේ. ඉතින් දකුණු ආසියානු කලාපයේ රටේ ඇෆ්ගනිස්තානය ඇරෙන්න සාක් සංවිධානයට අපිට මාසකයි 2011 හරි ඒ දවස් ඒවනි වර්ෂයේ තමයි ඇෆ්ගනිස්තානය සම්බන්ධයෙන් කොමුණු දකුණු ආසියාතික රටවල් වලදී ඇෆ්ගනිස්තානය තමයි නීති ආධිපත්‍ය තත් ඉතාමත් දුර්වල තත්ත්වයේ පවතින්නේ. ඉතින් පසුගිය වර්ෂයේ සාපේක්ෂව ශ්‍රී ලංකාව ස්ථාන 9කින් ඉදිරියට පැමිණ තිබෙන අතර දකුණු ආසියානු රටවල් අතරින් දෙවන ස්ථානට පත්වට මෙම දාර්ශනිකය තුළ ශ්‍රී ලංකාව ලබා ඇති ලකුණු සංඛ්‍යා 0.52ක්. ඒ කොහොම නමුත් ලකුණු 80.89ක් ලබාගෙන ඩෙන්මාර්කයේ පළමු තැනට පත් වී තිබෙන අතර පසුබසින්ම සිටින්නේ වෙනිසුලාවයි දෙවන ස්ථානයේ, නෝර්වේ රාජ්‍යද දෙවන ස්ථානයේ, ෆින්ලන්තයත් අත්පත් කරගෙන තිබෙන බවට තමයි එදී වාර්තා වෙන්නේ. මේ කොහොම නමුත් ලෝක පුරා නීති ආධිපත්‍ය ශක්තිමත් කිරීම සඳහා ක්‍රියාත්මක කරන ස්වාධීන සංවිධානයක් වන මේ ඇමරිකාවේ වොෂින්ටනයේ පිහිටා තිබෙන මෙම සංවිධානය 2006 වසරේදී තමයි ක්‍රියාත්මක වන්නේ. ඒ විදිහට තමයි අදාළ පුවත්පත වාර්තා කරන්නේ. ஆமா, සිංහල මොළි මොළමන පත්‍රිකාවේ ලවාරණ සිරිකල இடம்பெறும் இடத்து தமிழ் மொழி மொழமான பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பார்க்கலாம். மலேக மக்கள் முன்னணியில் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைய மாட்டேன் என்ற வகையில் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்கள் கூறியுள்ள செய்தி இன்றைய பிரதான பத்திரிகைகளின் செய்திகளாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி, தினக்குரல் பத்திரிகை, தினகரன் ஆகிய பத்திரிகைகளும் அந்த செய்தி காணப்படுகின்றது. வீரகேசரி பத்திரிகையில் கட்சி தாவல் என்ற பேச்சுக்கு இடமில்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணையும் அவசியமும் இல்லை, ராதாகிருஷ்ணன் உறுதிப்பட தெரிவிப்பு என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக அது காணப்படுகின்றது. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தி காணப்படுகின்றது. மலையக மக்கள் முன்னணியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைய வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்று அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. மலையக மக்கள் முன்னணியிலிருந்தோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்தோ விலகப் போவதில்லை எனவும், இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைய போவதில்லை எனவும் உறுதிப்பட தெரிவிப்பதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மலையக மக்கள் முன்னணியில் தொடர்ந்து தலைவராக செயல்பட்டு மலையக மக்களுக்கான சேவையை முன்னெடுப்பேன் அவர் உறுதியுடன் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அமைச்சர் மனோகரன் அவரை பற்றிய ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்தியாக காணப்படுகின்றது. அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை பொருளாதார தீர்வை ஒத்திவைக்க முடியாது என்ற வகையில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை பொருளாதார தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒத்திவைத்துள்ளனர் என தேசிய ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்தில் நேற்று கிளிநொச்சி மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் இளைஞர் யுவதிகளை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் சிங்கள மொழி மூலமான செய்தி பத்திரிகைகளிலும் பார்த்திருந்த ஒரு செய்திதான், மாளிகாவத்தையில் துப்பாக்கி சூடு, பெண்ணொருவர் பலி, ஆயுததாரிகளின் நேற்றிரவு துணிகரம் என்ற வகையிலான செய்தி தினகரன் பத்திரிகையிலும் இடம்பெற்றுள்ள செய்தியாக காணப்படுகின்றது.
கொழும்பு மாளிகாவத்தியில் நேற்று மாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 31 வயதான பெண்மணியொருவர் பலியாகியுள்ளவையும் மாளிகாவத்தை ஜுமாபள்ளி சந்நிதி பிரதேசத்தில் உள்ள லாண்ட்ரிக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளதான செய்தியாக இது காணப்படுகின்றது. வீதியில் சென்று கொண்டிருந்த மேற்படி பெண்மணி மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாகவும் மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த மேற்படி பெண் கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரியில் அனுமதித்த போது உயிரிழந்துள்ளதாகவும் மாளிகாவத்தை போலீஸ் பிரிவில் 119 கீழ் 9 மாளிகாவத்தை பிளேஸ் என்ற முகவரியை சேர்ந்த முகமது முபீர் சித்தி ரினேஷா என்ற பெண்மணியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் இவரது சடலம் கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவுமான செய்தியாக அது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய பிரதான பத்திரிகைகளிலும் கூட புகைப்படத்துடன் ஒரு கூடிய செய்தியான காணப்படுவது தன் வரலாற்று சிறப்புமிக்க காண்டி தலதா ஸ்ரீ தலதா மாளிகையின் இறுதி ரந்தோலி பிரகரவின் அஸ்திராஜ யானை புனித சின்னத்தை எடுத்து செல்வது தினகரன் பத்திரிகையில் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக காணப்படுகின்றது. அதே செய்திகளை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய புகைப்படத்துடன் கூட செய்தியாக கண்டி எஸ்எல பிரகரவில் பங்கேற்ற யானை ஒன்றுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பழங்களை வழங்கிய போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் காணப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு புகைப்படத்துடன் கூடின செய்தி கண்டி ஸ்ரீதலதா மாளிகையின் வருடாந்த சில பிறகரா நேற்று முன்தினம் சனிக்கிழமையுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று காலை தீர்த்தோற்சவம் முடிவடைந்து அதன் இறுதி ஊர்வலம் நடைபெறுவதையும் காணலாம் என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ரயில் வாகன விபத்துக்கள் 12 பேர் உயிரிழப்பு என்ற வகையில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ரயில் மற்றும் வாகன விபத்துகளில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 17 பேர் காயமடைந்துள்ளதாக செய்தியாக அது காணப்படுகின்றது. வீரஹேஸ்ரீ பத்திரிகையிலும் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 24 மணி நேர விபத்துகளில் 12 பேர் உயிரிழப்பு என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக வீரஹேஸ்ரீ பத்திரிகையில் காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் நேற்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற 24 மணி நேரத்துக்குள் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இது வீரஹேஸ்ரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள மேலும் ஒரு செய்திதான், திருட்டு மின்சாரம் பெற்றோரிடமிருந்து ₹11 கோடி அபராத தொகையாக மீட்பு என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக அது காணப்படுகின்றது. சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்று உபயோகித்த மின்சார திருடர்களிடமிருந்து கடந்த வருடம் 11 கோடிக்கு அதிகமான ரூபாவை அபராத பணமாக பெறப்பட்டுள்ளதாக மின்வழி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தித்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதான செய்தியாக அது காணப்படுகின்றது. இதற்கிணங்க கடந்த வருடம் மாத்திரம் மின்சார திரட்டு குற்றத்திற்காக 2000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது போதைப் பொருள் ஒழிப்பு கத்தோலிக்க திருச்சபை பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும் பேராயர் கர்தினால் மெல்கம் அவர்கள் கூறியுள்ள செய்தியாக அது காணப்படுகின்றது. போதைப் பொருள் ஒழிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்குமாறு அதற்கு கத்தோலிக்க திருச்சபை பூர்ண ஒத்துழைப்பை வழங்க தயார் என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் சுகாதார அமைச்சர் ராஜித் சேனாரத்னவிடம் புகழ்த்துக் கொண்டுள்ளார் என்ற வகையில் தலைப்பிடப்பட்ட செய்தியாக அது தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வெளிநாட்டு செய்தி காணப்படுகின்றது. அது வெளிநாட்டு செய்தியை பார்த்துவிடலாம். தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்தியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக MK Stalin அவர்கள் பொருளாதார பொருளாளராக துறை முருகன் அவர்கள் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட உள்ளார் என்ற வகையிலும் அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்று திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 வேட்புமனு திரும்ப பெறப்படும் என்றும் பெறப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று மாலை 5 மணி அளவில் பரிசீலனை செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகனும் பொருளாளர் பொறுப்புக்கான வேட்புமனுவை கருணாநிதி நினைவிடத்தில் விற்று ஆசி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த வகையிலான செய்திகள் இன்றைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளாக நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் யூடிவி நிகழ்ச்சிகளோடு. இன்றைய நிகழ்ச்சி இதுவரையில் நிறைவுக்கு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட பிரதான பத்திரிகைகளின் செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் சிங்கள மொழி மூலமான செய்திகளை ருஷ்டி அவர்கள். தேங்க்யூ ருஷ்டி. தேங்க்யூ. தொடர்ச்சியாக யூடியூப் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான ஒரு நாளாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு தயாரிப்பாளருடன் விடைபெற்றுச் செல்லும் நான் ஐஸ்வர்யா ஜெகதீஸ்வரன்.
We'll be right back.